Hi students, welcome back. நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அதாவது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆன 16 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுடைய அந்த ஸ்டேட்டஸை பார்க்க போறோம், அதனுடைய ரேங்க் லிஸ்ட் பார்க்க போறோம். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, சார் எந்த காலேஜ் சார் பெஸ்ட், அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா கேட்கறாங்க. சார் இவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் நாங்க பே பண்ணிருக்கு சார், மேனேஜ்மெண்ட் போட்டாலும் சரி, என்ஆர்ஐ லேப்ஸும் சரி, என்ஆர்ஐ கோட்டாலும் சரி. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் கிவ் யூ ஃபீட்பேக் அபவுட் த காலேஜஸ்டுடைய டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க, நல்ல காலேஜ்னு சொல்லிட்டு ஸோ கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய பேராமீட்டர்ஸ் நான் பார்க்கும்போது நான் வந்து ஐ கெப்ட் சோன்சோ பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வச்சு நான் பார்க்குறேன். 2019 சரி 20 சரி கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி எடுக்கிறாங்க, இதில் பிளேஸ்மெண்ட் அதாவது அந்த ஃபில்லிங் வந்து அலாட்மெண்ட்ல வந்து கவுன்சிலிங்கில் வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகுது அந்த காலேஜை பற்றி பார்க்குறேன். அந்த அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அதை பத்தி நான் பாக்குறேன். ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டியும் சரி ஃபெசிலிட்டிஸ் சரி எப்படி இருக்கு பாக்குறேன். நம்பர் ஆஃப் பிஜி கோர்சஸ் எப்படி இருக்கு பாக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து அவுட் பேஷியன்ட் அதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஓபிடி இருந்தாதான், ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களுடைய எம்பிபிஎஸ் படிப்பு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரா வந்து உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும், ரைட்டுங்களா. அதே மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய எஜுகேஷனல் செக்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரீமியம் எப்படி இருக்கும் அதை பத்தி பாக்குறோம். அது மட்டும் இல்ல அந்த இதை பாருங்க, அதாவது ரெப்புடேஷன் ஹை ரெப்புடேஷன் அதாவது ஹைட் ஆஃப் ரெப்புடேஷன் சொல்லுவாங்க, அந்த ரெப்புடேஷன் எப்படி இருக்கு பார்க்க போகிறோம். அதான் மெயினாக உள்ளது. ரெண்டாவது பார்க்கும்போது எல்லாருமே வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜ் பை த டாப் ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்கோர் அதாவது டாப் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் வந்து எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த பேசிஸ் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து ஒரு 10 காலேஜஸ் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் அவுட் ஆஃப் 16. ஸோ லெட் அஸ் மூவ் இன்டு திஸ் வீடியோ நவ். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நான் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தா, இதான் உங்கள் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 16 காலேஜ் இருக்கு, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ தேட் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இயரை பார்த்துக்கலாம் எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் உங்களுக்கு தெரியும், நோ டவுட் இது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், ரைட்டுங்களா. அதில் வந்து உங்களுக்கு 15 சீட்டாக இருக்குது, அதில் 12 சீட்டாக ஓப்பன் சீட்டாக இருந்தாலும் கூட அந்த காலேஜ் வந்து ஈக்குவல் டு எய்ம்ஸ் அண்ட் ஏஎஃப்எம்சி பூனே அந்த மாதிரி ஒரு காலேஜ், பெரிய காலேஜ். சவுத் ஆசியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, சவுத் ஆசியாவிலே ஒரு ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிஎம்சி வெள்ளூர் இருக்குது, ஃபர்ஸ்ட்ல இருக்கு. செகண்ட் காலேஜ்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பிஎஸ்டி, பிஎஸ்டின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஹை ரெப்யூட்டேஷன் சொல்ல முடியும். அந்த பிஎஸ்டியோட மூணு எழுத்துக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்கு, அது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான அலுமினியம் சொல்ல முடியும். அப்புறம் வந்து பிரைவேட் காலேஜ்லேயே வெரி ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்ல முடியும் போது சொல்லும்போது நெக்ஸ்ட் த சிஎம்சி வந்து பிஎஸ்சி வெள்ளூர் கோயம்புத்தூர் தான், ரைட்டுங்களா. அதாவது லாஸ்ட் ஆர்டர் காலேஜஸ் இருக்குல்ல, கரூர் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை, அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சாலும் கூட இவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டையில் இந்த பிஎஸ்சியை சூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இட்ஸ் அ பெட்டர் காலேஜ்னு சொல்ல முடியும். ஸோ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நோ டவுட், ரைட். அடுத்த மூணாவது பிளேஸ் இருக்கும்போது கேஎம்சிஹெச். கேஎம்சிஹெச்னு சொல்லும்போது 2019 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் வந்து கோவை மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, ஆனால் வந்து அதனுடைய ஹாஸ்பிட்டல்னு சொல்லும்போது மோர் தென் 30 இயர்ஸ் உடைய சர்வீஸ் இருக்கு, ஹை ரெப்யூட்டேஷன் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாலே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப ஓபிடி ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப எக்ஸ்போசர் கிடைக்கும் சொல்லிட்டு மக்கள் வந்து கேஎம்சிஹெச் சூஸ் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா. அடுத்தது பார்க்கும்போது உங்க திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், அங்கே வந்து ஏர்லி இட் வாஸ் சென்னை மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்போ வந்து திருச்சி எஸ்ஆர்எம்மாக இருக்கு, அந்த எஸ்ஆர்எம் குரூப் தான் பட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு, இதுலேயும் ஓபிடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு, அதனால வந்து திருச்சி எஸ்ஆர்எம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் 4th பிளேஸ் ஆட்டு. 5th பிளேஸ்னு சொல்லும்போது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், உங்களுக்கு தெரியும் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பயோனியர் இந்த எஜுகேஷன் சர்வீஸ் ஓரியன்டெட் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து வேலம்மாள் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் ஹெவியாக இருக்கு, நீங்கள் வந்து வேலம்மாள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இது வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணது, ஸோ இட் இஸ் மோர் தென் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கான காலேஜ், ரைட்டுங்களா. அடுத்த பார்க்கும்போது கேவிஎம்சி கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ், இங்கே வந்து மதுராந்தகத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இது 2009 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஆனால் ஓப்பனியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது பாருங்க, இங்கே வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ், அதாவது எம்ஏபிஐஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து உண்மையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பங்காரு அடிகளுடைய ட்ரஸ்டுடைய இது. அது மட்டும் இல்லை அங்கே உள்ள வரக்கூடிய பில்கிரேஜ் எல்லாம் வந்து அவங்க பில்கிரிம்ஸ் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து ஓபிஐ வர்றாங்க, அதனால ஓபிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் 7th பிளேஸில். அதுக்கப்புறம் பாருங்க வந்து கற்பகம் ஃபேக்கல்டி, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து தெலுங்கு கம்யூனிட்டி காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு, இதுவும் நல்ல ஒரு காலேஜ், பெஸ்ட் காலேஜ் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9th பிளேஸ்ல என்ன சொல்லுன்னா பனிமலை மெடிக்கல் காலேஜ், பனிமலை மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 2020 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, லாஸ்ட் இயர் ஜஸ்ட் 1 இயர் கூட ஆகல, ஆனா வந்து இதனுடைய பேக்கப் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் பேக்கப் பாத்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ் சரி, சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் சரி, சத்யபாமா யூனிவர்சிட்டி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு, அதனால கண்டிப்பாக வந்து பனிமலை தே ஹாவ் த சான்ஸ் டு க்ரோ அப்,
ஸ்பேன் ஆஃப் அரௌண்ட் 5-6 இயர்ஸ்ல வந்து ரொம்ப பெரிய காலேஜா வர வாய்ப்பு இருக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க் வந்து இந்திரா மெடிக்கல் காலேஜும் இதுவும் ஒரே டைம்ல வந்திருக்கு 2020ல. ஆனா வந்து பனிமலருக்கு வந்து கட் ஆஃப் பார்க்கும்போது ஹையா இருக்கு, ரொம்ப நிறைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய ஃபில் ஆயிருக்கு, ரைட்டுங்களா? அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜும் சரி, இது வந்து 10th பிளஸ்ல இருந்தாலும் இதுக்கப்புறம் எல்லாமே ஒரே லெவலா இருக்கும். 10th சொல்லும்போது எல்லாமே 10th ஒரு 4-5 காலேஜ் நம்ம எடுத்துக்கலாம். தனலட்சுமி எடுத்துக்கலாம், தாகூர் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து ஸ்ரீ முகாம்பிகை எடுத்துக்கலாம், அன்னபூர்ணா, இதெல்லாம் வந்து ஒரு செக்டர் காலேஜ். அதாவது ஒரு 5 காலேஜ்னு சொல்லும் போது ஒரு லாஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. அந்த 5 காலேஜும் எல்லாமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதாங்க இதனுடைய மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன், அதாவது அந்த ரேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரேங்கிங்ஸ் வச்சு நீங்க பாருங்க, மேலும் இதை வந்து நீங்க செகண்ட் ஒப்பீனியன் பாருங்க, நீங்க வந்து விசிட் பண்ணுங்க, கேம்பஸ்ல விசிட் பண்ணி எப்படிங்க பாருங்க, வெப்சைட்ல போய் நீங்க வந்து ஜஸ்ட் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், பிகாஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் லாட் ஆஃப் கவுன்சிலிங் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து வர இருக்குது. ஸோ தட் ஸ்டே டியூன்ட் அண்ட் டில் தென் பை ஃப்ரம் எம்ஏ கேன்வர். டேக் கேர், பை பை.